அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன், ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இயக்குனர் கோகுல் தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. டைட்டில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டைட்டிலாக பார்க்குறேன், ஏன்னா சிங்கப்பூர் சலூன். ஏன்னா இந்த மாதிரியான டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாக்களில் வைக்கிறது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமும் கூட. ஏன் அப்படின்னா, இப்போ சலூன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து ஒரு முடி திருத்துற ஒரு இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பிறப்பின் அடிப்படையில் இந்த இதில் பிறந்தவங்க, இந்த சமூகத்தில் பிறந்தவங்க இந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கட்டமைப்பு வாய்ந்த ஒரு நாட்டில் தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் பிறப்பின் அடிப்படையில் ஒரு தொழில் வச்சு, அதுக்கு ஒரு ஜாதி வச்சு, அதுக்கு ஒரு கட்டமைப்பு வச்சு, இப்படி தான் மனுஷன் வாழணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சூழல் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு பாருங்கள். ஆனால் இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப அழகாக தன்னுடைய எழுத்தில் வந்து அதை பிரேக் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா, ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு முடி திருத்தவராகவும் அதை பார்த்து இன்னொரு பையன் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹேர் டிசைனராக மாறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரைட்டிங் வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு மாற்று சிந்தனை அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த படத்தை வந்துட்டு. அது வந்து கோகுல் அவர்கள் வந்து எப்பயுமே வந்து அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே சொசைட்டிலே வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கும். எப்படின்னா அந்த பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற ஸ்டாக்கர்ஸு, அப்புறம் அந்த காசை வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் பண்ணுறது, அப்புறம் அடுத்த பொண்டாட்டியை வந்து எட்டி பார்க்கறது, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சமூகத்தில் ரொம்ப கொச்சையான ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு அனதர் சைடு இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே. நீங்கள் அவங்களையே வந்து ரொம்ப ஒரு கேவலமான கொச்சையான ஒரு ஆளாக பார்த்தாலும் அவங்கள நம்ம வந்து ஒரு காமெடியான ஒரு ஆளாகவும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கோகுல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அவங்களுக்குள்ளே இருக்கிற நகைச்சுவையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரைட்டராக கோகுல் அவர்கள் இருக்கார். இதுவுமே வந்து ஒரு வகையான மாற்று சிந்தனை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு காட்டலை. அவன் தப்பானவன் தான், அவன் செய்கிறது வந்து இரிட்டேட்டாக தான் இருக்குது, அதையும் நீ கோவமாக பார்க்குற, ஜாலியாக பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தில் வந்து சத்யராஜ் அவர்களுடைய கேரக்டர் அந்த மாதிரி தான். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய பாலகுமாரன் கோகுல் அவர் தான் எடுத்தார். அதுக்கு முன்னாடி ரௌத்ரம் ஒரு படம் எடுத்திருந்தார், கடைசியாக ஜுங்கான் ஒரு படம் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன், அதுவும் விஜய் சேதுபதி தான் நடிச்சிருந்தார். இதில் வந்து இந்த மூணு படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் ப்ளே பண்ண விதங்கள் நல்லாயிருக்கும். அதில் ஜீவாவுடைய கேரக்டர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதற்குத்தான ஆசைப்பட்டையில் வந்து விஜய் சேதுபதியோட கேரக்டர் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது ஒரு ஸ்டாக்கரான ஒரு கேரக்டர் தான், ஆனால் அதை ப்ளே பண்ண விதம் நல்லாயிருக்கும். அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களுடைய கேரக்டர் உண்மையிலே வந்து இந்த கஞ்சப்பிசுனாரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கும் மேலே அப்படின்னு வச்சுக்கிறக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சத்யராஜ் அவர்கள் ஒரு 200க்கு மேலே நடிச்சிருப்பார் படம், எப்படியும் ஹீரோவாக வேணும், அதை கூட்டியே வச்சுக்கோங்க. அதில் பண்ணாத ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு எனக்கு தெரிஞ்சு 30 நிமிஷம் தான் படத்தில் வருவார்னு நினைக்கிறேன். அவருடைய போர்ஷன்ஸே வந்துட்டு அவர் ப்ளே பண்ணுற ரோலில் அவர் தாங்க ஹீரோ படத்தில். அப்படி விதமான ஒரு ஆக்டிங்கை வந்து சத்யராஜ் அவர்கள் கொடுத்துருக்காரு. பிளாஸ்ட்டு அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாப்ஸு விழுந்து விழுந்து சிரித்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. நான் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், எனக்கு அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் செம்ம என்ஜாய் பண்ணி சிரித்து ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன். ஆர்ஜே பாலாஜி அவருடைய ஆக்டிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தில் வந்து ஆரம்பத்தில் அவர்களுக்கு இருந்த ஒரு முகப்பாவனைகள் எல்லாத்தையுமே வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டே ஆகுது. அந்த டெலிவரியை வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு எமோஷன் ஒரு சீன் இருந்தாலும் அந்த எமோஷன் சீன் கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து ஒர்க் ஆயிருக்கு. அது ஆரம்பத்துலேருந்தே வந்து அவர் கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் மாதிரியான ஒரு ஆள் வந்து இவ்வளோ தூரம் வரதே ஒரு பெரிய விஷயம். இன்னும் வந்து இந்த படம் வந்து ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும், ஏன்னா ஆக்டிங் வைஸாக பார்க்கும்போது. ஏன்னா ஒரு பெரிய கதையில் ஒரு தன்னை வந்து ஹீரோவை மையப்படுத்தி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிங்கை டெலிவரி பண்ணுறது ஓரளவுக்கான நல்ல விஷயம்தான். டெக்னிக்கல் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வேக்மேவின் பாடல்கள் படத்துக்கு உதவுதான்னு பார்த்தா ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். பின்னணி இசை வந்து ஜாசோஸ் அப்படின்றது வந்து பின்னணி இசையை கொடுத்துருக்காரு. படத்துக்கு வந்து பின்னணி இசை வந்து ஓரளவுக்கு பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லால் சாலோருடைய கேரக்டர் வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேரக்டர் இருந்துச்சு இந்த படத்தில், நல்ல கேரக்டர். ஆப்வியஸ்லியாக வந்து இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷனலான ஒரு ஃபீல் குட்டான ஒரு கண்டென்ட்டை முடிஞ்சளவுக்கு காமெடியாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லாவே வந்து ஒர்க் ஆயிருச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம இந்த சின்ன வயசில் வந்துட்டு அங்கிட்டு ஒரு ஃப்ரெண்டு இங்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு நிற்பான், நின்றுக்கிட்டு மேலே இருக்கிற மரத்தில் இருக்கிற காயை வந்து கல்லை விட்டு எறிவோம், கரெக்டாக குறி வச்சு எறிவோம், கரெக்டாக காய் பக்கத்தில் போகும். போயிட்டு டக்குன்னு பார்த்தா துணி விட்டு ஐயோ அம்மான்னு கத்திடான், என்னடா பார்த்தா அந்த கல் ஆப்போசிட்டில் நின்றுது மண்டலே பட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கும், தெரிச்சு ஓடி போயிடுவோம், ஆளவங்களா பிடிச்சி அடி கொளுத்து போடுவாங்கண்ணா அப்படின்னு. அது மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் இவங்க குறி வச்சு எடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லா அப்படியே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து படம் பார்த்த ஆடியன்ஸ் மேலே அந்த கல் வந்து விழுந்துருச்சு. அந்த மட்டும்தான் எனக்கு பெரிய குறையாக இருந்துச்சு. ஏன்னா கோகுல் அவர்கள் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல, ஒரு பெரிய ட்ராமாவை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தார். அது ஜென்ரலான ஆடியன்ஸுக்கு உட்காந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல ட்ராமா ஒர்க்காக இருக்குது, ஒரு எமோஷனல் ஒரு எமோட்டாக வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு பெருசாக அவ்வளோவா கனெக்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இவருடைய முந்தைய படங்கள் எல்லாமே, ஆர்ஜே பாலாஜியோட முந்தைய படங்கள் எல்லாமே வந்து இதே மாதிரியான ஒரு எமோட்டோட தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தார். மேபி அது வந்து ஒரு ஜென்ரல் திங்ஸான ஒரு ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லா படத்துலையும் வந்து டேரக்டர் வந்து ஒரு டச் வைப்பார். இந்த படத்துலையும் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் டச் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸ் வந்து வந்து கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து எப்படி கிளிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கிளியவே வந்து கிளைமேக்ஸ் வச்சுட்டாரு. முழுமையாக சிங்கப்பூர் சலூனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம போய் வந்து எப்பயுமே எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். போய் வந்து முடிவெட்டுறதுக்காக உட்காருவோம், நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று வெட்டி விடுவாங்க. அது மாதிரி தான் இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.